வெல்கம் டு குளஞ்சிய பாயஸ் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜான்வரி 18ஆம் தேதிக்கான கண்டஃப் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கண்டஃப் ஸ்க்யூசஸ் கண்டிப்பாக வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் வந்து 5 questions கேட்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது ஐநா சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்த அப்துல் ரஹ்மான் மக்கி எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதியான அப்துல் ரஹ்மான் மக்கி அப்படிங்கிறவரை ஐநா சபை சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இவர் லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்தவர். ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளும் இவர் தேடப்படுற பயங்கரவாதி அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. 2020ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாத தடுப்பு குழு கூட இவர் குற்றவாளி அப்படின்னு அறிவித்து இவருக்கு சிறை தண்டனை வழங்கியிருந்தாங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இவங்களுமே இவர் வந்து சர்வதேச பயங்கரவாதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, யூஎன்எஸ்சி அப்படிம்பாங்க, இல்லை யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அந்த அமைப்பு தான். ஓகே, அடுத்தது, மத்திய அரசு பெண் பணியாளர்களுக்கு மகப்பேறின் போது குழந்தை இறந்தால் எத்தனை நாட்கள் விடுப்பு வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் 60 நாட்கள். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற பெண் பணியாளர்கள் அவங்க மகப்பேறின் போது அவங்களுடைய குழந்தை இறந்துச்சு அப்படின்னா அதற்காக 60 நாட்கள் வந்து லீவு கொடுக்குறாங்க. ஓகேவா, இதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ மகப்பேறின் போது குழந்தை இறக்கும்போது அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படும், இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா குழந்தை பராமரிக்கிறதுக்கான விடுமுறை வந்து 730 நாட்கள் வந்து வழங்குறாங்க. இப்போது இந்த விடுமுறையின் போது கூட விடுமுறை பயண சலுகை பயன்படுத்துறதுக்கான அனுமதி வழங்குறாங்க. முன்னாடியெல்லாம் விடுமுறையின் போது விடுமுறை பயண சலுகை பயன்படுத்திக்கலாம், ஆனால் குழந்தை பராமரிப்பு விடுமுறையின் போது அதை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது அதையுமே அவங்க பயன்படுத்துகிற மாதிரி அனுமதி வழங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்தது, மாற்றுத்திறனாளி பெண்கள் தங்களுடைய குழந்தையை பராமரிக்கிறதுக்காக அவங்களுக்கு அகவிலைப்படி வந்து 25% கொடுத்துருந்தாங்க, ஆனால் 2022ஆம் ஆண்டு July 1ஆம் தேதி அதை 50% அதிகப்படுத்தியிருந்தாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மத்திய அரசு பெண் பணியாளர்கள் யாராவது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக இருந்தாங்க அப்படின்னா அது சம்மந்தமான விசாரணை எல்லாம் நடக்கும்ல, அது சம்மந்தமான வழக்குகள் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க 90 நாட்கள் விடுமுறை பெற்றுக்கலாம். ஓகே, அடுத்தது, குழந்தை பெற்றுக்கொண்டால் சிறப்பு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். ஆம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலங்கள்லேயே மக்கள் தொகைவு மிகவும் குறைவான மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம் தான். இங்கே அரசு துறையில் பணியாற்ற பெண்கள் அவங்களுடைய 2வது குழந்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான ஊதிய உயர்வுமே வழங்குறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கிமில் ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தை அந்த ரேஞ்சில் நம்ம இருக்கிறோம், ஆனால் சிக்கிமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை அந்த விகிதத்தில் தான் இருக்காங்க. முதல் குழந்தை பெறும்போது அரசு பெண் ஊழியர்களுக்கு 1 ஆண்டு மகப்பேறு விடுமுறை வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்த முதல் மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம் தான். இது மட்டும் இல்லாமல் தந்தைக்கு 30 நாட்கள் விடுமுறையுமே இதற்காக வழங்குறாங்க. சிக்கிமுடைய முதல்வராக இப்போ இருக்கிறவர் பிரேம் சிங் தமங் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் நம்முடைய குளஞ்சியப்பா ஹையர் செகண்டரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மொத்தமாக 761 வேகன்சிஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஐடிஐ டிராஃப்ட்மேன் படிச்சிருந்தீங்க, அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க, அல்லது பிஇ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். இதுக்கான கிளாஸஸ் நம்முடைய குளஞ்சியப்பா ஹையர் செகண்டரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கான டெஸ்ட் சீரீஸுமே அவைலபிளாக இருக்குது. இதில் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸும் இருக்குது. இப்போது நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தோ ரஷ்யா துப்பாக்கி தயாரிப்பு நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் அமைதி. ஆம் ஃப்ரெண்ட்ஸ், அமைதி எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. ஓகே, இங்கே இப்போது ரஷ்யாவுடைய AK-203 அப்படிங்கிற துப்பாக்கி தயாரிப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஏகே இதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னா ஆட்டோமாட்
கலாஷ் நிக்கோவா அப்படிங்கிறது தான். இப்போ கேஜிஎஃப் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலாஷ் நிக்கோவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. கலாஷ் நிக்கோவா அப்படிங்கிறது இந்த AK-47 அப்புறம் AK-203 இந்த மாதிரி இருக்குல்ல, கே இருக்குல்ல, அதுதான் கலாஷ் நிக்கோவா அப்படிங்கிறது. இதை தயாரித்து இந்திய ராணுவத்துக்கிட்ட தான் வழங்க போகிறாங்க. அடுத்தது, தற்போது இந்தியாவின் துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் குமார் சிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறவர் அஜித் தோவால் அப்படிங்கிறவர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா அஜித் தோவால். அதே துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பங்கஜ் குமார் சிங் அப்படிங்கிறவர் இப்போ நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி பிஎஸ்எஃப் இருக்குல்ல, அதோடைய தலைவராக இருந்தவர். பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிம்பாங்கல்ல, எல்லை பாதுகாப்பு படை, அது அதோடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் தான் இவர். ஓகே, அடுத்தது, உத்தராயணம் திருவிழா எங்கு கொண்டாடப்படும் விழா? இதற்கான ஆன்சர் குஜராத். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குஜராத்தில் தான், குஜராத்துடைய அறுவடை திருவிழா தான் உத்தராயன் அப்படிங்கிறது. இந்த திருவிழாவின் போது பட்டம் விடும் நிகழ்ச்சி வந்து நடைபெறும். ஓகேவா, இப்போ அந்த மாதிரி விட்ட நிகழ்ச்சியில், அதாவது பட்டம் விடுற நிகழ்ச்சியில் 5 பேர் பலியாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 176 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பட்டம் விடுறதுக்காக அவங்க மாஞ்சா கயிறு பயன்படுத்துகிறாங்க. அந்த மாஞ்சா கயிறு வந்து அடுத்தவங்களுடைய கழுத்தை அறுத்து அந்த மாதிரி நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஓகேவா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது பட்டம் விடுறதுக்காக ரொம்ப உயரமான இடத்துல இளைஞர்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து மேலே ரொம்ப நம்மளுடைய பட்டம் ரொம்பவே மேலே பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த மாதிரி எண்டில் போய் வந்து பட்டம் விடுறாங்க. இதனால அவங்க கீழே விழுந்து பயங்கரமான காயம் அடைஞ்சிடுறாங்க. நானே சென்னையில் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் இந்த மாதிரிலாம் பசங்க வந்து பட்டம் விடுறதுக்காக இந்த மாதிரி வந்து ரொம்பவே உயரமான இடத்துல போய் பட்டம் விடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து கீழே விழுறாங்க. ஓகேவா, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது, இப்போது நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தராயன் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துடைய அறுவடை திருவிழா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். குஜராத்துடைய அறுவடை திருவிழா தான் இது. ஓகே, இதே மாதிரி நமக்கு பொங்கல் இருக்க மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அறுவடை திருவிழா என்னவா இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்குங்க. நிறைய எக்ஸாமில் இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகே, அடுத்தது, மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் தமிழகத்தில் எத்தனை இடங்களில் யோகா இயற்கை சிகிச்சை மையங்கள் உள்ளன? இதற்கான ஆன்சர் 25. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி யோகா கேந்திரா அப்படிம்பாங்க. இது தமிழகத்தில் 25 இருக்குது. ஆனால் 2023 ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி இதை 250 அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு இலக்கு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவ முறையில் சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு தேசிய கருத்தரங்கம் இப்போ சென்னையில் நடைபெற்றது. யாருடைய தலைமையின் கீழ் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான எஸ் எஸ் சுந்தர் அப்படிங்கிறோடைய தலைமையின் கீழே தான் இது நடத்தப்பட்டது. ஓகே, அடுத்தது, 2022 சீனாவின் பொருளாதார வளர்ச்சி எவ்வளவாக இருந்தது? இதற்கான ஆன்சர் 3%. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே கம்மி. பார்த்தீங்கன்னா 2022 சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி வெறும் 3% தான் இருந்துச்சு. எதனால் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஜீரோ கோவிட் பாலிசி, அதாவது அங்கே கொரோனாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடுமையான கட்டுப்பாடுகள் அப்புறம் பொது முடக்கம் இதெல்லாமே சீனாவில் போட்டிருந்தாங்க. இதனால் அங்கேடைய பொருளாதாரம் வந்து பயங்கரமாகவே வீழ்ச்சி அடைந்தது. இது கடந்த 50 காணப்பட்ட 2வது மோசமான பொருளாதார வளர்ச்சி. இதற்கு முன்னாடி 1974 சீனாவுடைய பொருளாதார வளர்ச்சி 2.3% இருந்துச்சு. ஓகே, இது மட்டும் இல்லாமல் சீனாவுடைய மக்கள் தொகை 1961 அப்புறம் முதன் முதலாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது 60 வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 2021 சீனாவில் 1000 7.52 குழந்தை பிறந்திருக்காங்க. அதுவே 2022 சீனாவில் 1000 6.77 குழந்தைகள் தான் பிறந்திருக்காங்க. இது ரொம்பவே கம்மி. அதாவது 2021 கம்பேர் பண்ணும்போது 2022 கம்மியாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ண வேண்டியது. அதுவே 2022 இறப்பு விகிதம் 7.18% இருந்திருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிறப்பு விட இறப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது வந்து என்ன ஒரு பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னா, இப்போது போக போக வயசானவங்க அதிகமாகிட்டே இருப்பாங்க, இளைஞர்கள் கம்மியாகிட்டே இருப்பாங்க.
இதனால அந்த நாட்டிற்கு வந்து செலவு அதிகமாக இருக்கும். அதே நேரம் இளைஞர்கள் தானே அதிகமான வேலை செய்வாங்க, அந்த மாதிரி இளைஞர்கள் அதிகமாக வேலை செய்கிற போது அந்த நாட்டுடைய பொருளாதாரம் தானே வளர்ச்சி அடையும். ஆனால் இப்போ இளைஞர்கள் கம்மியாகிட்டே இருப்பாங்க, அதே நேரம் வயதானவர்கள் வந்து அதிகமாகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட சீனாவில் பார்த்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில் 60 வயதிற்கு மேற்பட்டவங்க 30% அதிகமானவங்க இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். தற்போது கடைசி ஹைதராபாத் நிஜாம் இளவரசர் வந்து மரணம் அடைந்தார். அவருடைய பேர் மிர் அலி கான் அப்படிம்பாங்க, அல்லது முக்ரான்ஜா பர்கத் அப்படிம்பாங்க. ரெண்டுமே அவருடைய பேர் தான், ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இவர் ஹைதராபாத்துடைய 8வது நிஜாம். இவர் துருக்கியில் ஒரு வாடகை வீட்டில் உயிரிழந்தார். அவருடைய உடல் வந்து ஹைதராபாத்தில் இப்போ அடக்கம் செஞ்சிருந்தாங்க. இவர் 1933வது ஆண்டு பிறந்தார். ஒரு காலத்தில் உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருந்தார். அப்புறம் சில தீய பழக்கங்களுக்கு ஆள்பட்டு இவர் வந்து எல்லாமே இழந்து ரொம்ப ஏழையானார். இப்போ கூட துருக்கியில் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து அங்கேருந்து உயிரிழந்துட்டார். இப்போ அவர் வந்து இங்கே ஹைதராபாத்தில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் நேத்திக்குள்ள வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள், எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.